இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தெருவில் ஒரு நாலு பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த வழியே போன ஒரு ஒருத்தர்கிட்ட பால் அடிச்சிட்டாங்க. அந்த பால் எடுத்துகிட்டு அவர் வந்தார். வந்துட்டு அந்த பசங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்கள் ரோட்டில் விளாண்டுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு பையன் சொன்னான், நம்ம விளாண்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் விளாட வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆஹா, நீ ரொம்ப வாழ்க்கையில் நல்ல பலசாலியாக வருவப்பா அப்படின்னாங்க. சரி, ரெண்டாவது மகனை பார்த்து, நீ என்னப்பா பண்ணிட்டுருக்க, எதுக்காக விளாட வந்த அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வேண்டாம், நீ வெளியே போய் விளாடுன்னு சொன்னாங்க, அதனால் விளாட வந்தேன்னு சொன்னான். சரி, அப்பா அம்மாவுடைய பேச்சு கேட்டு நடக்கிற நீ என்ன பண்ணுவேன், பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லி மூணாவது பையன்கிட்டையும் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரீசன் சொன்னான். நாலாவது பையன்கிட்ட, கடைசியாக வந்த பையன்கிட்ட கேட்டான், என்னப்பா ஏன் நீ ஏன் விளாட வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு காரியத்தை சொன்னான், எனக்கு விளையாட ரொம்ப பிடிச்சிது, அதனால் நான் விளையாட வந்தேன். பாருங்கள், அப்போது அவர் கேட்டு ரொம்ப ஸ்டன் ஆகிட்டார் அந்த ஆன்சரில். நீ தான்ப்பா கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிற, ஏன்னா விளையாட உனக்கு பிடிக்கும், அதனால் விளையாடவர். நம்ம கூட வாழ்க்கையில் நிறைய நேரம் எது பிடிக்குதோ அந்த காரியத்தை இன்வால்மெண்ட்டோடு செய்யாமல் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க. ஒரு தோட்டத்தில் ஒரு செடி இருந்ததுதான், அந்த செடியில் ரெண்டு பூ பூத்துது. ரோஜா செடியில் ரெண்டு பூ பூத்துச்சான். அதில் ஒரு பூ ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்ததுதான். இன்னொரு பூ இல்லை, ஐயோ நம்ம மலர்ந்துட்ட பிறகு நம்மளை எங்கே கூட்டு போவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, எங்கே கொண்டு போய் வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பெண்ணாத்துக்கிட்டே இருந்ததான். அந்த முதல் பூ சொல்லிச்சான், நீ ஏன் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ நம்மளை கொண்டு போயிட்டு ஏதாவது மாலையாக மாட்டி யார் மேலேயாவது போட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய வாசம் வீசுகிற ஒரு பூவாக தான் நம்ம இருக்க போகிறோம். அது ஒருவேளை கல்யாணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மரணத்தில் இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய தனித்திறமை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நாம இருக்கிறோம். இப்போ எங்கே போனாலும் நமக்குரிய சந்தோஷம் நமக்குள்ளே தாங்க இருக்குது, வெளியே எங்கேயுமே இல்லை. நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க, ஒரு மூணு பேர் வந்து பரிசு வாங்கி நின்றுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவன் சோகமாக நின்றுட்டுருப்பான், தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அந்த கப்பை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான். பாருங்கள், முதல் பரிசு வாங்கினாலும் அந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே இல்லைன்னா அந்த பரிசுக்கான பிரயோஜனமே அவனுக்கு இல்லைங்க. அவன் மூன்றாவது பரிசு வாங்கினாலும் அது அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். அந்த லிவ் த மொமெண்ட் சொல்லுவாங்க, அந்தந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணி வேலை செய்யணுங்க. ஒரு காரியத்தை எடுத்தால் இது நம்மளால் முடியுமா, இது என்னால் முடியாது, இதை நான் பண்ண முடியாது, இது எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த லேர்னிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எத்தனை படித்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தினம் ஒரு காரியத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு நொடியையும் என்ன பண்ணுவீங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ண முடியும், வாழலாம். நம்ம சந்தோஷமாக வாழலை அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் போகிறதே நமக்கு டைம் அப்படியே இழுத்துக்கிட்டே போவோங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் அரை மணி நேரம் லேட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. சே என்னடா அரை மணி நேரம் ட்ரெயின் லேட்டு, இந்த இது மட்டும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தால் நம்ம இந்த வேலையை பண்ணியிருக்கலாமே, அந்த வேலையை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற முகத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த அரை மணி நேரம் லேட் என்பதை குழந்தைகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பாருங்கள். அந்த அரை மணி நேரம் லேட்டுனோன்னு அதுங்க விளையாடுறது இன்னும் அதிகமாகும், இன்னும் அவங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் திரும்பி வர போகிறதே இல்லைங்க. நீங்கள் யோசிக்கிறதுனால கவலைப்படுறதுனால ட்ரெயின் சீக்கிரமாக வரப்போகுதா, இல்லை இல்லையா. ஸோ அந்த நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த அரை மணி நேரத்தில் யூஸ்ஃபுல்லான காரியங்கள் என்ன பண்ணலாம், நம்ம செய்யலாம். சில காரியங்களை குழந்தைங்கள்கிட்ட கற்றுக்கோங்க. லிவ் த மொமெண்ட், அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லா நாளும் சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி.